Hi, this is Ramu. Welcome back to Informal Videos. நம்ம இங்க பேச போறது என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரிவ்யூ. சோ நம்ம நாளாச்சு ப்ரிவ்யூ பார்த்து சோ ஒரு புது போனை பத்தி ஒரு ப்ரிவ்யூ. அந்த போன் வந்து செப்டம்பர் 10 ரிலீஸ் ஆக போகுது. நீங்களே கெஸ் பண்ணிருப்பீங்க என்ன போன்னு. கெஸ் பண்ணினா கீழ கமெண்ட் பண்ணுங்க. சோ என் போன் வாங்கி 4 வருஷம் ஆகுது. சோ வந்து போன் அப்கிரேட் பண்ணலாம்னு இருக்கேன். எப்படி 2021ல தான் அப்கிரேட் பண்ணுவேன். கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாசம் இருக்கு. பட் இப்ப இருந்தே வந்து கொஞ்சம் எக்ஸைட்மெண்டா இருக்கு, ஒரு நல்ல போன் வந்திருக்கா. சோ அதை பத்தி ஒரு ரிவ்யூ பாக்கலாம் தான். நம்ம என்ன போனை பத்தி பாக்க போறோம் கேட்டீங்கன்னா, சோ சாம்சங் M51. சோ இந்த போனை பத்தி பயங்கரமான ஹைப் கிரியேட் ஆயிட்டு இருக்கு, வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. ஒன் பிளஸ் நாடுக்கு போட்டி அப்படி இப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ எனக்கு தெரிஞ்சு இந்த போன் என்னென்னலாம் இருக்கு, என்னென்னலாம் வரப்போகுது, என்னுடைய கெஸ்ஸிங்ஸ் எல்லாம் என்ன அப்படின்லாம் பார்ப்போம். வாங்க ரிவ்யூக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே. வழக்கம் போல சாம்சங்னாவே டிஸ்பிளே பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல. நம்ம டிஸ்பிளே பத்தி பேச வேண்டியது இல்ல, பட் அது பிளஸ் பாயிண்ட், அது வந்து பிளஸ் பாயிண்ட். சோ கண்டிப்பா அதை பத்தி சொல்லி ஆகணும். 6.67 இன்ச் ஆம்லெட் ஸ்கிரீன் பஞ்சோலோட வரப்போகுது. முன்னால அதுவும் 32 மெகாபிக்சல் செல்பியோட வரப்போகுது. சூப்பரான விஷயம் இல்ல? 32 மெகாபிக்சல்ங்கிறது கிட்டத்தட்ட டேட்டாஸ் அதிகமா இருக்கும். குவாலிட்டி எப்படிங்கிறது வந்து சாம்சங்கோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து அண்ட் ப்ராசஸிங்க பொறுத்து. ஸோ குவாலிட்டி டீடைல்ஸ் இருந்தால் போது நம்ம வேற கேம் எக்ஸ்ட்ரா கேம் ஓப்பன் கேமரா இதெல்லாம் யூஸ் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஸோ அது நல்ல விஷயம். ஃப்ரண்ட்ல இவ்வளோதான். ஸோ அடுத்தது பின்னால் போனோம்னா கேமரா பின்னால் வந்து 64, 12, 5, 5 இப்போதைக்கு வந்திருக்கிற ரூமர்ஸ். ஸோ ரூமர்ஸ்னு சொல்ல முடியாது, மோஸ்ட்லி இன்னும் கன்ஃபார்ம்னு வச்சுக்கோங்க. 64 மெகாபிக்சல் சென்சார் ஒன்று, 12, 5, 5 டெப்த் ஒன்று, மேக்ரா ஒன்று, வைட் ஆங்கிள் ஒன்று. ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. M31S இருந்தது விட கண்டிப்பாக பெட்டராக தான் இருக்கும். ஸோ பார்ப்போம். அண்ட் எல்லாத்த விட என்னன்னு கேட்டிங்கன்னா, M31 ரிவ்யூவில் நான் சொல்லியிருந்தேன் ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸர் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ ஃபைனலி சாம்சங் ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸருக்குள்ளே வந்துட்டாங்க. 730 கொடுக்க போகிறதா இருக்கு. 730 கொஞ்சம் பழைய ப்ராசஸர் தான், பட் இருந்தாலும் சாம்சங்கோட சேரும்போது அது சீரியஸாகவே ரொம்ப நல்ல ப்ராசஸராக தான் இருக்கும். என்னுடைய எய்ம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பட்ஜெட்டு, அது வந்து கடைசியாக பேசுகிறேன். ஸோ எனக்கு வந்து இந்த பட்ஜெட்டுக்குள்ளே வந்தால் போதும், நான் வாங்குறேன்னு சொன்னேன்ல, கண்டிப்பாக இந்த ஃபோன் இந்த பட்ஜெட்டுக்குள்ளே வந்தால் வாங்கணும்னு சொல்கிறேன். அண்ட் வந்து பேட்டரி வேறு லெவலில் ஹைப் பண்ணிருக்காங்க. 7000 மில்லியம்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஸோ 7000 மில்லியம்ஸ் வந்துச்சுன்னா தட்ஸ் ரியல்லி சர்ப்ரைசிங் மேன், ரியல்லி சர்ப்ரைசிங். 7000 மில்லியம்ஸ் மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் வாவ், வேற என்ன வேணும்? சீரீஸா? நேற்று தானே பார்த்தோம் ஒன் ப்ளஸ் 6000 மில்லியம்ஸ், இவங்க 7000 மில்லியம்ஸ். நாட் பேட், பேட்டரி நல்லா க்ரோத் ஆகிட்டு இருக்கு. சார்ஜர் டெக்னாலஜியும் க்ரோத் ஆயிடுச்சு, பேட்டரி டெக்னாலஜியும் க்ரோத் ஆயிடுச்சு. பேட்டரியை பற்றி தான் இந்த ஃபோனில் பயங்கரமான ஹைப் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. அமேசானில் வந்து சில இமேஜஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டரி மான்ஸ்டராக தான் இருக்க போகுது. பேட்டரி வந்து கண்டிப்பாக மான்ஸ்டராக தான் இருக்க போகுது. 6000 குறையாது ஷுர். 6500 இல்லைன்னா 7000 தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. 7000 இருந்தால் சூப்பர் கிரேசி. அண்ட் வந்து 730 ப்ராசஸர், இந்த ப்ராசஸர் சூப்பரான ப்ராசஸர் மிட்ரேஞ்சில். ஸோ இந்த ப்ராசஸர் இருக்கிறதுனால நான் பட்ஜெட்டில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். ஸோ அதை பற்றி பேசுவோம். ஸோ ஓவராலாக வந்து இந்த ஃபோனோட ஸ்பெக்ஸ் எல்லாம் இவ்வளோ தான். என்னையை பொறுத்த வரைக்கும் ஃபோன் வாங்கினா மிட்ரேஞ்சில் ஒரு 20,000 தான் நான் மோஸ்ட்லி எப்பவுமே வாங்க ப்ரிஃபர் பண்ணுவேன். அது வந்து ஸ்பெக்ஸ் என்னவாக இருக்கும்னா 6GB ரேமு, 128GB மச் எனஃப். 6GBக்கு மேலே ரேம் தேவையில்லை. 128 மேலே போனால் ஆப்ஷன்ஸ் இருந்தால் பரவாயில்ல, பட் நமக்கு 128 மச் எனஃப். ஓகேவா? இதுதான் நம்மளோட என்னுடைய டார்கெட். நான் ஃபோன் வாங்கினா இப்படி தான் பார்ப்பேன். ஓகே, இந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு இப்போ இருக்கிறதுக்கும் நான் எவ்வளோ பட்ஜெட் இருந்தால் சாம்சங் நல்லாயிருக்கும்னு சொல்கிறேன். எல்லாரும் 25,000 சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு 730 வந்து 730G போக்கோலேயே வந்து 17,000 கொடுத்தாங்க. இது சாம்சங் பிராண்டிங். ஸோ 3,000 ஆட் பண்ணலாம். ஸோ ஒன் இவே அது இதுன்னு ஒரு 2,000 போட்டாலும் 22,000-23,000 கொடுத்தா சூப்பரான ஃபோன், நானும் வாங்குவேன். ஒரு 3000 சேர்த்து போட்டு நல்ல ஃபோன் வாங்குறதுல தப்பு இல்லை. அண்ட் வந்து பில்ட் குவாலிட்டி வந்து மினிமம் பிளாஸ்டிக் இருந்தால் பரவாயில்ல. ஸோ பிளாஸ்டிக்காக இருக்குது. M30S இதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னும் கொஞ்சமே குவாலிட்டி மெயின்டைன் பண்ணாங்கன்னா சூப்பரான ஃபோனாக இருக்கும். ஏன்னா சாம்சங் வந்து நான் சைனீஸ் ஃபோன், நம்மளும் நல்ல பிராண்ட், மேட் இன் இந்தியா வேற, ஃபுல் அண்ட் ஃபுல் அசம்பிள்டு டிசைன்டு பை இந்தியான்னு போட்டிருக்காங்க. ஸோ அந்த இமேஜஸ் எல்லாம் நான் ஆட் பண்ணுறேன். அண்ட் சீரியஸாக ரொம்ப நல்ல ஃபோன், நான் வெயிட் பண்ணிருக்கேன். இன்னும் 1 வீக்கில் கண்டிப்பாக ஃபோன் ரிலீஸ் ஆயிரும். September 10 தெரிஞ்சிடும். ஸோ பார்ப்போம். சீரியஸாக நான் அந்த பட்ஜெட்டை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஸோ 23,000 வந்துச்சுன்னா நம்ம சீக்கிரம் ஃபோன் வாங்கிடலாம், அன்பாக்சிங் பண்ணி ரிவ்யூவும் பார்க்கலாம். ஸோ ஃபோன் வந்த பிறகு நான் என்னுடைய ஒப்பீனியனையும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். வரட்டும், பார்த்துக்கலாம். பட்ஜெட் என்ன ஏதுன்னா பார்த்துட்டு இந்த ஃபோன் வாங்கலாமா வேண்டாமா என்னங்கிற ஒப்பீனியன், கொஞ்சம் டெப்த் ரிவ்யூ, என்னென்ன வேலாம் இருக்குது, என்னென்ன வேலை பக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அண்ட் ஒன் யூஏ OS பொறுத்த வரைக்கும் ஒன் யூஏ சீரீஸாகவே பெஸ்ட் OS எனக்கு தெரிஞ்சு. ஒன் ப்ளஸ் அடுத்தது ஒன் யூஏ எனக்கு ரொம்ப பிடிக்கும், பிகாஸ் வந்து நீட், பக்கா நீட். ஸோ அதுக்காக ஒரு தம்ஸ்அப். ஸோ இந்த ஃபோன் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். ப்ரைஸ் மட்டும் பெஸ்ட்டாக வச்சாங்கன்னா சீரியஸாகவே ஒர்த்து. அண்ட் 7000 மில்லியன்ஸை சார்ஜ் பண்ணுறதுக்கு 25 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜரும் கொடுக்குறாங்க. சீரியஸ்லி
ஓகே சூப்பர். 7000 மில்லியன்ஸ்ங்கும் போது கிட்டத்தட்ட எப்படி 1.5 மணி நேரம் ஆகும். பட் 7000 மில்லியன்ஸ்ங்கும் 730 இருந்தா கண்டிப்பா 2 நாளைக்கு மேல ஈஸியா சார்ஜ் நிக்கணும். ஹெவி யூசர்க்கே கிட்டத்தட்ட 1.5 நாளைக்கு மேல வரும். ஸ்கிரீன் ஆன் டைம் எப்படியும் 15 மணி நேரத்தை தாண்டிடும். யோசிச்சு பாருங்க, வேற லெவல் போனா தான் இருக்க போகுது. வரட்டும் பார்ப்போம். அண்ட் சாம்சங் வந்து அந்த குட்டி குட்டி ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணி கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த இன்ஃபார்மேட்டிவ் வீடியோ. ஹேவ் அ நைஸ் டே. சி யூ சூன். பாய்.